இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 1:12-22 வசனங்களை வாசிப்போம். அதன் பிறகு அதை குறித்து நாம் தியானிப்போம். மாம்சத்திற்கு ஏற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொண்டும் இருக்கிற காரியங்களையே அன்றி வேறொன்றையும் நாங்கள் உங்களுக்கு எழுதவில்லை. முடிவு பரியந்தமும் அப்படியே ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பியிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாய் இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே. நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறபடியினால் உங்களுக்கு 2 தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி முதலாவது உங்களிடத்தில் வரவும் பின்பு உங்கள் ஒரு வழியாய் மக்கேதோனியா நாட்டுக்கு போகவும் மக்கதோனியாவை விட்டு மறுபடி உங்களிடத்திற்கு வரவும் உங்களால் யூதயா தேசத்துக்கு வழிவிட்டனுப்பப்படவும் யோசனையாய் இருந்தேன். இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ அல்லது ஆமாம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்திலே இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ? நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை. அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தீவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமையுண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திருத்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் இந்த வசனங்களில் அவர் முதலில் சொல்லுகிறார், நம் தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவன், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எப்படியெல்லாம் அவர் வாழ்க்கையில் அவர் இடைப்பட்டார், எப்படி அவருக்கு ஆறுதல் தந்தார், தப்புவித்தார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நாங்கள் உங்களிடத்தில் மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடக்கவில்லை, தேவனுடைய கிருபையினால் திவ்ய உண்மையோடே கபடு இல்லாதவர்களாக உங்களிடத்தில் நாங்கள் நடந்ததற்கு எங்களுடைய இருதயம் எங்களுக்கு சாட்சி கொடுக்கிறது, அது எங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதே போல் நாங்கள் உங்களுக்கு வேறொன்றையும் சொல்லி தரவில்லை, எதை நீங்கள் வாசித்தீர்களோ அதையே நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் என்று உங்களுக்கும் தெரியும் என்று சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய நாளிலே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாக இருப்போம், நீங்களும் எங்களுக்கு புகழ்ச்சியாக இருப்பீர்கள். அதுக்கப்புறம் அவர் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் வருவதற்கு மனதாக இருந்தேன், 2வது முறை வந்துவிட்டு அங்கிருந்து மக்கதனியாவுக்கும் சென்று மறுபடி மக்கதனியாவிலிருந்து ரிட்டன் வரும்போதும் உங்களிடத்திற்கு வந்துவிட்டு மறுபடி அங்கிருந்து யூதேயாவுக்கு போவதற்கு நான் யோசித்தேன். ஆனால் இந்த யோசனை சரியா தவறா? நான் ஒருவேளை சரீரத்திலே யோசித்து விட்டேனோ, வீணாக யோசித்தேனோ, மாம்சத்தின்படி யோசித்தேனோ அப்படி என்று சொல்லுகிறார். ஏன் என்றால் சில நேரங்கள் அவர் சொல்லுகிறார் சில ஆமாம் என்றும் என்கிறதும் சில நேரங்களில் அல்ல அல்ல என்கிறதும் இப்படியெல்லாம் இருந்ததால் இப்படி நான் யோசித்தேன். ஆனால் அப்படியல்ல, தேவன் அதற்கு உண்மையில சாட்சியா இருக்கிறார். உண்மையிலே உங்களிடத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்தேன், வர முடியவில்லை. ஒருவேளை என்னுடைய வார்த்தையிலே மாற்றங்கள் இருக்கலாம், நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வர முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் நானும் சில்வானும் தீமோத்தேயும் உங்களுக்கு பிரசங்கித்த அந்த இயேசு கிறிஸ்து அப்படியல்ல, தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து ஆமும் ஆம் என்றும் அல்ல என்றும் அப்படி இல்லாமல் அவர் ஆம் என்றே இருக்கிறார். எல்லாவற்றும் ஆம், ஆம் என்றால் எல்லாவற்றிற்கும் சரி ஹா என்று அந்த அர்த்தம். தேவனால் எங்களுக்கு மகிமை உண்டாகும் படிக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு முறை அவர் சொல்லிவிட்டார் என்றால்
அது சொல்லிவிட்டதுதான். ஆம் ஆம், அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. அவர் சொன்னது சொன்னதுதான், அது ஒருபோதும் மாறாது. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மாறாதவைகள், அது ஒரு காலமும் அழியாத அந்த வார்த்தைகள், நித்திய நித்தியமாக அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கக்கூடியவைகள். அது இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், என் வார்த்தைகளோ ஒரு போதும் ஒழிவதில்லை. அந்த வார்த்தைகள் எல்லாம் வானங்களில் நாம் பார்க்க முடியும். ஹாலலூயா. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள். அப்படி என்றால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுக்கு இந்த வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களோடு கூட எங்களையும் ஸ்திரப்படுத்தி தேவன் எங்களையும் அபிஷேகித்திருக்கிறார். நம்ம எல்லோரையும் தேவன் அபிஷேகித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆவியானவரை நமக்கு அச்சாரமாக நம்முடைய இருதயங்களே வைத்து அவர் முத்திரித்திருக்கிறார். நாம் சீல் பண்ணப்பட்டிருக்கிறோம், நாம் பார்க்கிறோம். நமக்குள்ளாக ஆவியானவர் அச்சாரமாய் இருந்து எப்படி இந்த தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லி நம்மை லீட் பண்ணுகிறார், நம்மை நடத்துகிறார். நமக்குள்ளிருந்து எப்படி ஜபிக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு எப்படி நாம் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து ஆவியானவர் நம்மை தேவனை ஆராதிப்பதற்கும் அவரை நன்றாக துதிப்பதற்கும் ஸ்தோத்தரிப்பதற்கும் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரிடத்தில், தேவனிடத்தில் நம்மை கொண்டு செல்லுகிறார். அவருடைய சிங்காசனத்திற்கு கிட்டி சேருவதற்கு நம்மை அவர் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அந்த கிருபையின் சிங்காசனத்துக்கிட்டே நம்மை கொண்டு செல்லுகிற தேவனாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஊழியத்தை செய்வதற்கு ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். எப்படி எந்த இடத்திற்கு போக வேண்டும், எந்த இடத்துல பேச வேண்டும், எல்லாவற்றையும் ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, தேவனுடைய அன்பை அதிகமாக ருசிப்பதற்கு, அந்த பேரின்பத்தில் நாம் முழுகுவதற்கு நமக்கு ஆவியானவர், அதை அறிந்து கொள்வதற்கு, தேவனை அறிகிற அறிவையும் தேவனுடைய அன்பையும் ருசிப்பதற்கு நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். இதற்காக தான் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்தரித்து அதை நமக்கு அனுபவமாக்கி கொண்டு நாம் அதில் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் அவருடைய வல்லமையை அனுபவிப்பதற்கு நமக்கு ஆவியானவர் அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். பாருங்கள், இந்த வாக்கு தத்தங்கள் எவ்வளவு அருமையான வாக்கு தத்தங்கள், எப்படி ஒரு அழகான வாக்கு தத்தங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி, ஹாலலூயா. இப்படி ஒவ்வொரு தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் இந்த பைபிளில் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வாக்கு தத்தமும் பழைய ஏற்பாட்டிலே ஏசியாவிலே நாம் பார்க்கிறோம். இத்தனை அநேக வாக்கு தத்தங்கள் நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆபிரகாமைக்கு தேவன் வாக்கு தத்தங்கள் கொடுத்தார், ஜோஷுவாவுக்கு கொடுத்தார், தாவீதுக்கு கொடுத்தார். நமக்கு இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே அங்கங்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடு எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு கொடுக்கிறது. பாருங்கள், சங்கீதம் 23 நாம் பார்க்கிறோம், அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி. அதே போல யோவானிலும் இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி. மேய்ப்பன் இடத்தில் பாருங்கள், கையில் ஒரு கோல் இருக்கிறது. அந்த கோலை அந்த மேய்ப்பன் அதை கையில் வைத்து கொண்டு அந்த ஆடுகளை அந்த மேய்க்கும் போது பார்க்கிறோம்,
தூரத்தில் உயரத்தில் எங்கேயாவது நல்ல பச்சப்பசேர் என்று சொல்லி இலைகள் இருந்தால் அதை என்ன செய்க, அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறார், அந்த கோலை கொண்டு அந்த இலைகளை எடுத்து அந்த ஆட்டிற்கு நல்ல ஒரு சாப்பாடு, அந்த ஆட்டிற்கு நல்ல ஒரு உணவாக அந்த இலைகளை கொடுப்பதற்கு அந்த கோல் பயன்படுகிறது. அதே போல நாம் பார்க்கிறோம், மோசேயின் கையில் கோல் இருந்தது. அந்த கோல் மூலமாக அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. அந்த கோல் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறிக்கிறது. அதே போல தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நாம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் யூஸ் பண்ணும்போது ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வாக்கு தத்தங்களை நாம் அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லும்போது எப்படி மோசே அந்த கோலை கொண்டு அநேக அற்புதங்களை செய்தாரோ அதே போல அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நாம் அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். அந்த வார்த்தைகளை நாம் சொல்லும்போது சாத்தான் ஓடுவான். நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காக அந்த இடத்துல சாத்தான் வருகிறான். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தேவனுடைய வாக்கு தத்தங்களை சொல்லுகிறார். அந்த இடத்துல அந்த பிசாசானவன் ஓடி போகிறான். இப்படி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாவற்றிலும் நாம் பார்க்கிறோம், அந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த கோல், மோசேயின் கோல் மூலமாக பாருங்கள், செங்கடல் இரண்டாக பிளந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட செங்கடல் போன்ற பிரச்சனை இருந்தாலும் தேவ வாக்கு தத்தங்களை நாம் சொல்லும்போது ஆவியானவர் நம்மை நடத்துவார். என்னென்ன வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி வாக்கு தத்தங்கள் மூலமாக நமக்கு நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகின்றன. வாக்கு தத்தங்கள் மூலமாக நாம் சரீர சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். வாக்கு தத்தங்கள் மூலமாக நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஜெயம் எடுக்கிறோம். இதுதான் எல்லா இடங்களில் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், எல்லா இடங்களில் நம்மை வெற்றி பவனி கொண்டு வருகிற தேவன். அவர் நமக்குள் அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் நமக்குள் அச்சாரமாயிருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார், நம் தேவைகளை சந்திப்பார். நம்மை எந்த வழிக்குள் அவருடைய மெல்லிய சத்தம் நாம் பார்த்தோம். இதற்கு முன்பாக இருக்கிற இந்த வசனத்தை நம்முடைய சிஸ்டருடைய அந்த மெசேஜில் நாம் கேட்டோம். அதில் இருக்கிறது, அவர் மெல்லிய சத்தத்தோடு பேசுவார். அந்த சத்தத்தை நாம் கேட்கும்போது என்ன, ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி நமக்கு தெரியும். அவர் நம்மோடு கூட பேசுவார். அந்த சத்தம் நமக்கு கேட்கும். அந்த சத்தத்தின் மூலமாக தான் நாம் தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவனாயிருக்கிறார், நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். எப்படியாவது அந்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்தரித்து நாம் சந்தோஷமாக இருப்பதையே தேவன் விரும்புகிறார். அவர் நம் மீது அன்பாக இருக்கிறார். அந்த அன்பு நமக்குள்ளாக ஆவியானவர் மூலமாக ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த தேவ அன்பை நாம் ருசிக்க வேண்டும். அந்த தேவ அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த அன்பினால் ஏவப்பட்டு நாம் ஊழியங்களை செய்ய வேண்டும். தேவ அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி பவுல் சொன்னது போல நாமும் இந்த தேவ அன்பினால நடக்கிறவர்களாய் இந்த தேவ வாக்கு தத்தத்தை சுதந்தரித்து கொள்ளுவதற்கு மற்றவர்களிடத்திலும், இதில் பவுல் சொன்னது போல நாம் யாரிடத்திலும் நம்முடைய சுய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால் நாம் திவ்ய உண்மையோட மற்றவர்களுக்கும் நாம் மற்றவர்களிடத்தில் நாம் பேச வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் தேவனை பற்றி சொல்ல வேண்டும். வேற எதை பற்றியும் நாம் சொல்லிக் கொடுக்க கூடாது. இந்த பைபிளில் எழுதியிருக்கிற காரியங்களே நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் தேவனிடத்திற்கு நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு ஆவியானவர் தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஹாலலூயா! இந்த வார்த்தைகள் அருமையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்தம் நமக்கு பசியாக இருக்கும்போது பசியை ஆற்றுகிறது. நாம் தாகமாக இருக்கும்போது நம்முடைய தாகத்தை
தீர்க்கிறது. நாம் அப்படியே ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு இந்த வாக்கு தத்தங்கள் சமாதானத்தை கொண்டு வருகிறது. சரீர பலவீனத்தோடு இருக்கும்பொழுது நமக்கு இந்த வாக்கு தத்தங்கள் சரீரத்திலே சுகத்தை கொண்டு வருகிறது. இந்த வாக்கு தத்தங்களை கொடுத்த நம்முடைய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹாலலூயா. அன்பின் தேவனே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதப்பா. ஹாலலூயா. ஆவியானவரின் இருங்களுடைய இருதயங்களில் கொடுத்திருக்கிறேன், அச்சாரமாக கொடுத்திருக்கிறேன். இந்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு இந்த ஆசிர்வாதங்களை சுதந்தரிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துக்குள் எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.